தேவனுடைய நாமத்திற்கு எல்லா கணமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக யூதாவின் புஸ்தகத்திலே நாலாம் வசனத்திலே நமது ஏனெனில் நமது தேவனுடைய கிருவையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதளிக்கிற பக்தி அற்றவளாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள் அவர்கள் இந்த ஆக்கினிக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது அதில் மூணாவசனத்தில் பெரிய மாணவர்களே பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் இருக்கையில் ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டுமென்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாக கண்டது ஏன்னா சிலர் பக்க வழியாக நுழைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கள்ள சகோதரர்களை குறித்து இங்கே சொல்லுகிறதை கேவனிங்க அவங்க முறுமுறுப்பாங்க முறையிடுவாங்க தாங்க இச்சையின்படி நடப்பாங்க முகஸ்துதி செய்வாங்க தற்பொழிவுக்காக ஏமாற்றுவாங்க பரியாசம் பண்ணுவாங்கன்னு சொல்லி பதினாறாம் வசனத்துலேயும் பதினேழாம் வசனத்துலேயும் யூதா புஸ்தகத்தில் ஒரு அடையாளம் சொல்லியிருக்கு இதையே சொல்கிறேன்னா மனசரை குறித்து எச்சரிக்கா இருங்கன்னு சொல்லி மத்திய பத்த அதிகாரத்தில் ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரங்களை அனுப்பும்போது சொன்னார் அந்த மாதிரி பரிசுத்த சகோதரனை அடையாளம் காண வேண்டும்னு சொல்லி முன்னாடி ஒரு பத்து அடையாளத்தை முன்னாடி சொன்னேன் இப்பொழுது கள்ள சகோதரனை அறிந்து கொள்ள ஒரு பத்து அடையாளங்களை இன்று சொல்லுகிறேன் இந்த பத்து காரிய அடையாளங்களை நம்முடைய அனுபவத்தில் நம்முடைய காரியங்களில் நம்ம அடையாளம் கண்டு கண்டுக்கிட்டோம்னா அவங்கள விட்டு நம்ம விலகி போகலாம் அதனால் கல்ல சகோதரனை அறிந்து கொள்ள பத்து அடையாளங்கள் என்ற தலைப்பில் ஒரு பத்து காரியத்தை கல்ல சகோதரனை அறிந்து கொள்ள உதவியாக இருக்கும் இந்த கடைசி நாட்களில் இதை சுருக்கமாக இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலாவதாக தன் சுய நலனுக்காகவே உன்னிடம் நட்பு கொள்வான் முதல் பாயிண்ட்டு சுயநலம் அவனுக்கு ஒரு காரியம் ஆகணும் அவனுக்கு ஒரு விஷயம் இருந்தால் உன்கிட்ட வருவான் அவனுக்கு ஏதாவது தேவைன்னா உங்ககிட்ட வருவான் அவன் சுயநலனுக்காக அவன் நல்லா இருக்கிறதுக்காக உங்ககிட்ட பழகுவான் பேசுவான் இல்லைன்னா டக்குன்னு விளையிடுவான் ஆதாயத்துக்காக உன்னோட கூடிய இதாக பழக்கக்கூடியவனாக இருப்பான் அவனை குறித்து நீ எச்சரிக்கையாரு அவன் நல்ல சகோதரன் கிடையாது ஒன்று ரெண்டாவதாக உன்னை உன் கண் கண் முன்னே புகழ்ச்சியாகவே பேசுவான் ஓ முகத்துக்கு முன்பாக உன்னை ரொம்ப புகழுவான் சின்ன விஷயத்தை கூட பெருசாக ஃபில்டர் பண்ணி பேசுவான் நீ மறந்தது கூட அவன் நினைவுபடுத்தி இந்த விஷயத்தில் நீ கேட்டிக்காரேன் அந்த விஷயத்தில் நீ கேட்டிக்காரேன் ஒரு இடத்துல குறையவே சொல்ல மாட்டான் எப்பயுமே நீ செஞ்ச நல்ல காரியத்தையே சொல்லி 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 ஒரே அடியாக புகழ்ச்சியாகவே உன்னைய பேசுவான் மனுஷனை எல்லாரும் உங்களை போது உங்களுக்கு ஐயோ என்று இயேசு சொன்னார்ல அந்த மாதிரி உன்னை கேடு உண்டாகும்படி புகழ்ச்சியாக பெருமை உண்டாகி கத்தரை விட்டு விலகும்படியாக உன்னைய எப்பயுமே புகழ்ந்துக்கிட்டே இருப்பான் புகழ்ச்சியாக பேசிக்கிட்டே இருப்பான் அது ஒரு பெரிய ஏமாற்று வேலை அதுக்கு பிறகு அதுக்கு அந்த புகழ்ச்சிக்கு பின்னாடி ஒரு பெரிய சதி இருக்குது ஒரு பெரிய சூழ்ச்சி இருக்குது அதை நீ புரிஞ்சுக்கிறணும் உன்னைய கடிந்து பேசுகிறவனை நம்பலாம் சிச்சிக்கிறவனை நம்பலாம் உனக்கு அறிவுரை சொல்கிறையும் புத்தி சொல்கிறையும் உன்னை குறை சொல்கிறவனை நீ நம்பலாம் அவனால் உனக்கு கெடுதல் வராது நல்லது தான் வரும் ஆனால் அதிகமாக உன்னை புகழக்கூடியவனை பாராட்டக்கூடியவனை எச்சரிக்கையாக இருக்கணும் பாராட்டலாம் அதிகமாக அளவுக்கு அதிகமாக உன்னை புகழ்ச்சியாக பேசுவான்னா ரொம்ப இது பண்ணான்னா அவனை குறித்து எச்சரிக்கையார் ரெண்டு மூன்றாவதாக அடிக்கடி சிரித்து சிரித்து பேசுவான் நீ பார்த்த உடனே சிரிப்பான் சிரிச்சுக்கிட்டே இருப்பான் சிரிச்சுக்கிட்டே பேசுவான் இந்த மாதிரி அதிகமாக சிரிக்கிறவனை நம்பாதீங்க சிரிக்கிறவன் சிரிக்க சொல்கிறவன் சீரழிப்பான் அலை சொல்கிறவன் ஆதரிப்பான்னு ஒரு உலக பிரகாரமான பழமொழி உண்டு நகைக்கிற இப்பொழுது நகைக்கிற உங்களுக்கு ஐயோ இனி அழிவிங்கன்னு சொல்லி இயேசுன்னு சொன்ன அதனால் மனுஷனுக்கு புகழ்ச்சி எனப்படுவது தேவனுக்கு முன்பாகி அருவறுப்புன்னு சொல்லி ஏசி சொன்னார் இந்த அடிப்படையில் தான் இந்த யோசனை சொல்கிறேன் அடிக்கடி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறவனை உன்னைய நீ சொல்கிற காரியங்கள்லாம் சிரித்து சிரித்து பேசுகிறவனை ஏதோ ஒரு சதி இருக்குது அந்த சிரிப்புக்கு பின்னாடி ஏதோ உன்னைய ஒரு விஷயத்தில் ஆட்டையை போட போகிறான் உன்னை ஏமாற்ற போகிறான் என்பது முத புரிஞ்சுக்க சிரிக்கிறவனை குறித்து ஜாக்கிரதை யார் பொம்பளை சிரிச்சா போச்சு கோயிலை விரிச்சா போச்சின்னு சொல்கிறாங்க இல்லையா அறக்கண்ணில் பார்க்குறது உன்னை சிரி பார்த்து பார்த்து சிரிக்கிறது உனக்கு ஒரு வினை வைக்க போகிறான்னு அர்த்தம் உனையை பழுகுடியில் தள்ள போகிறான்னு அர்த்தம் எல்லா விஷயங்கள் இருந்தால் சிரிக்கலாம் ஒரு சிரிப்புன்னு சொல்லும்போது சிரிக்கிறது நான் அதை சொல்லலை எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே உன்னை ஏமாற்றிக்கிட்டே இருக்கிற அந்த எண்ணத்தோடு எப்பையும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறவனை குறித்து ஜாக்கிரதையாருங்க சிரிக்கிற யாரையும் நம்பாதீங்க அதிகமாக சிரிக்கிறவங்களை ஆபத்தானவங்க ஜாக்கிரதையாருங்க மூணு நாலாவதாக உன் வீட்டினை உன் வீட்டிலே பெட்ரூம் வரைக்கும் கூசாமல் வருவான் வீட்டில் பொருட்களை அடிக்கடி இருப்பான் நாலாவது பாயிண்ட்டு கூசாமல் உன் பெட்ரூமுக்கு வந்துடுவான் உன் கிச்சனுக்கு வந்துடுவான் அதில் உள்ளதை எடுத்து சாப்பிடுவான் ஏன்னா ஃப்ரெண்டா ஃப்ரெண்டு தோஸ்து மச்சான் இப்படிலாம் உறவு கொண்டாடிக்கிட்டு அடிப்படையிலேயே அவனை நீங்கள் வெறுக்கணும் உடனே அவனை வீட்டை விட்டு துரத்தணும் அவன் ரொம்ப டேஞ்சரானவன் உன் வீட்டுக்கு பெட்ரூம் வரைக்கும் வர்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது உன் மனைவி நீதான் விவாக மஞ்சம் அசூசிப்படாதா இருப்பதாக எப்ரவரி பதிமூணு நாளில் இருக்குது அதனால் வேசிக்கிழனையும் விபச்சாரணையும் கர்த்தர் நியாயந்திருப்பார்னு போட்டிருக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பெட்ரூம் வரைக்கும் ஒருத்தனை பழக விடாதீங்க கூசாமல் அவன் உன் வீட்டுக்கு எப்போன்னாலும் ஆடிக்கேடி வர்ற மாதிரி இருக்கக்கூடாது உங்ககிட்ட வந்தால் ஃபோன் பண்ணி பரட்டும் ஃபோன் பண்ணி ஃபோன் எதுக்கு இருக்குது வெளிநாடுகள்லாம் ஃபோன் பண்ணாமல் வந்தால் எப்படிப்பட்ட பழக்கம் உள்ளவனாக இருந்தாலும் கேட்லேயே வச்சு வை வாங்கலாம் ஃபோன் இருக்குல்ல ஃபோன் பண்ணாமல் ஏன் வந்தீங்க அது ரொம்ப ஒரு அநாகரிகமான முறை இல்லையா ஒரு கேவலமான முறை ஃபோன் ப ஃபோன் எதுக்கு இருக்குது இப்போ ஒரு மாதம் முழுவதும் ஃப்ரீயாக பேசலாமே ஜ காசு கட்டிட்டா அப்போ ஃபோன் பண்ணாமல் வர்றான்னா என்ன அர்த்தம் நீ இருக்கிறியா இல்லையான்னு தெரியாமையே வர்றான்னா என்ன அர்த்தம் அது நல்லது இல்லையே நல்லதே இல்லை அந்த மாதிரி பழக்கத்தை வச்சுக்கிறாதீங்க அந்த மாதிரி வர்றவனை நம்பாதீங்க உன் வீட்டில் உள்ள பொருட்களை அடிக்கடி ஒருத்தர் பார்த்துக்கிட்டு உன்னை உன் வீட்டில் வந்து உட்காந்து பே உங்ககிட்ட பேசாமல் அங்கே எங்கேயும் இங்கேயும் பார்த்துக்கிட்டு இதை பார்த்துக்கிட்டு இது நல்லா இருக்குது இது நல்லா இது கொடுக்குறீங்களா அப்படி எதையாவது ஒன்று பார்த்துக்கிட்டு இது வந்து கேவலமான காரியம் அப்படிப்பட்ட சகோதரனை நல்லவேன்னு சொல்ல முடியாது அவனை குறித்து எச்சரிக்காருங்க அவனோட பழகாதீங்க நாலு அஞ்சாவதாக ஒன்னிடத்தில் உள்ள பணத்தை அபகரி அபகரிக்க திட்டமிடுவான் அஞ்சாவது பாயிண்ட் உங்ககிட்ட பணம் இருக்குதுன்னு தெரிஞ்சிட்டா ஏதோ ஒரு லோன் போ வந்துருச்சு உனக்கு பணம் வந்துருச்சு ஏதோ கெத்தாக ஒரு ரூபா இருக்குன்னு சொன்னால் அது எப்படா உங்ககிட்ட இருந்து அபகரிக்கணும் இவன் உடனே ஒரு கஷ்டத்தை சொல்லுவான் அங்கே அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லி எதையாவது உன்னை ஏமாற்றி அந்த பணத்தை வாங்க நினைப்பான் அல்லது எதையாவது முதலீடு செஞ்சு அதில் பெருக்குவோம்னு சொல்லி ஆசை வார்த்தை சொல்லுவான் எப்படியோ பணம் உங்ககிட்ட பணம் இருக்கிறது அவனுக்கு பிடிக்காது நீ ஆண்டியாக கஷ்டமாக பார்த்தா அதில் அவன் சந்தோஷப்படுவான் பணம் உங்ககிட்ட இருந்தால் எப்படியும் அதை அழிக்க அதை அபகரிக்க அது உங்ககிட்ட இல்லாமல் போகிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ யோசனை சொல்லுவான் திட்டமிடுவான் காரியம் செய்வான் அதனால் அவங்ககிட்ட மன விட்டு பேசாத உள்ளதையெல்லாம் மனம் திறந்து அவங்ககிட்ட பேசாத சிம்சோன் மனசில் உள்ளதெல்லாம் பேசிட்டான் தெளிலால் அதை பயன்படுத்தி எதிரிகளுக்கிட்ட காட்டி கொடுத்துட்டான் சிம்சோனுடைய நிலமை அவன் பெலன் போச்சு அவன் புரதிஷ்டை போச்சு அவன் கண்ணு போச்சு கடைசியில் உயிரே போயிடுச்சு அந்த மாதிரி ஜாக்கிரதையாக இருங்க அந்த மாதிரி சகோதரங்களை அடையாளம் கள்ள சகோதரர்களை அடையாளம் கண்டு கொள்ளுங்க ஆறாவதாக தேவனுக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இருக்காது விசுவாசின்னு பேர் கிறிஸ்தவ பேரெல்லாம் அவங்கிட்ட அவங்கிட்ட இருக்கும் அவன் அவன் குடும்பமே கிறிஸ்தவ குடும்பமாக இருக்கும் ஆனால் தேவனுக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இருக்காது ஜபம் பண்ணுறது அவனுக்கு பழக்கம் இல்லை பைபிள் படிக்கிறது ப பழக்கம் இல்லை சபை கூடுதல் வரவே மாட்டான் அவன் நேர போக்கு முழுவதும் சினிமா டான்ஸு கெட்ட வார்த்தை உலகத்தான் என்ன செய்கிறானோ அதை விட மோசமாக இருப்பான் எத்தனையோ நீங்கள் சகோதரர்களை பேப்பர்லேயும் டிவிலையும் கிறிஸ்தவ பேரால் கல்லை கடத்துறது பாலியல் காரியங்கள் படுறது எத்தனையோ பேர் ஜெயிலில் கிறிஸ்தவங்க இருக்காங்களே கிறிஸ்தவ பேரால் கிறிஸ்தவன்னு சொன்ன உடனே நம்ம உடனே நம்பி நம்ம சரி நம்ம கிறிஸ்தவ பையனு பழகுறோம் இல்லையா ஒருவேளை கோயிலுக்கே வந்தாலும் கூட தேவனுக்கு அவனுக்கு சம்மந்தமே இருக்காது எப்படி நீங்கள் அறிந்து கொள்ளணும்னா கடவுளை பற்றியே பேச மாட்டான் தேவனை பற்றியே பேச மாட்டான் பைபிளே படிக்க மாட்டான் ஒரு வாஞ்சையே அவனுக்கு இருக்காது ஆண்டனுடைய வருகை பற்றி அவனுக்கு அக்கறை இல்லை கத்தரை பற்றி பேச மாட்டான் பர்சுத்தத்தை பற்றி பேச மாட்டான் ஆவிக்குரிய சிந்தை அவனுக்கு இருக்காது சபைக்கே வரமாட்டான் குறிப்பாக சொன்னால் சபை கூடுதலாக அவன் வெட்டுருவான் புறக்கணிப்பான் அசால்ட்டு பண்ணுவான் அடுத்த வாரம் போய்க்குருவோம்னு இந்த வாரத்தை ஏமாற்றுவான் அடுத்த வாரம் வரும்போது எதாவது சாக்கு போக்கு சொல்லுவான் அதனால் அது ஒரு அடையாளமாக நீங்கள் புரிஞ்சுக்கிங்க தேவனுக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இல்லாட்டினா அப்படிப்பட்டவன் உனக்கு சினேதனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிப்பட்டவங்க அவங்ககிட்ட வந்து உறவு கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை தேவனுக்கு எதிரி உள்ளவன் உனக்கு எதிரி தானே தேவனுக்கு எதிரி உனக்கு சினேதனா நீ அப்படி சினேதனா இருந்தால் நீ நீ நல்லவனாக இருக்க முடியாது நீ அவனோட சேர்ந்த கூட்டாளி கல்லந்தான் நீ அதனால் தேவ பிள்ளைகளே தேவனுக்கும் அவனுக்கு சம்மந்தம் இருந்தால் தான் உனக்கு அவனுக்கு சம்மந்தம் இருக்கணுமே தவிர தேவனுக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லாவிட்டால் சும்மா கிறிஸ்தமே போகிற போர்வையில் சில ஆளுங்க ஊழியக்காரங்களை கூட அப்படி இருப்பாங்க ஊழியக்காரேன்னு பேர் உபதேசமே இருக்காது சத்தியமே இருக்காது எங்கிட்டோ ஒரு பிரசங்கம் தொடங்கி எங்கிட்டோ போய் விடுவான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு சரியாக பதில் சொல்ல மாட்டான் அவன் என்ன ஊழியக்காரன் அவன் என்ன என்ன பாஸ்டர் அவன் சத்தியத்தில் வழிநடத்தக்கூடிய தானே ஊழியக்காரே நீ கேட்ட கேள்வி விசுவாசம் கேள்வி கே கேள்வினால்தானே வரும் நீ விசுவாசத்தில் கேள்வி கேட்க கேட்கத்தானே நீ வளர முடியும் பதிலே பேசாமல் சத்தியமே பேசாமல் இருந்தால் அவன் என்ன தொழில் பண்ணுறான் அவன் தொழிலுக்கே துரோகம் பண்ணுறானே யாராக இருந்தாலும் சரி கள்ள சகோதரர்களை அறிந்து கொள்ள அடையாளங்கள் என்ற தலைப்பில் பேசி கொண்டு வருகிறேன் ஏழாவதாக அவனின் சுயநலனுக்காக எதையும் செய்வான் ஏழாவது பாயிண்ட்டு அவனுக்கு ஒரு காரியம் ஆகணும்னா உன்னை கடை வாங்க சொல்லுவான் வட்டிக்கு வாங்கி கொடுக்க சொல்வான் உன் நகை இருந்தால் அடவு வைக்க சொல்லுவான் எப்படி அவன் அவன் சுயநலத்துக்காக உன்னை என்ன வேணாலும் சிக்க சிக்க வைக்க வைப்பான் எதை வேணாலும் உன்னை செய்ய சொல்வான் ஆபத்தில் உன்னை மாட்டி விட்டுருவான் அதனால் சுயநலனுக்காகவே உன்னோட பழகிற அவனை குறித்து நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏழாவது அடையாளம் எட்டாவதாக உன் ஆபத்தில் உனக்கு உதவி செய்ய மாட்டான் ஆபத்து வரும்போது ஓடி ஒளிஞ்சிருவான் எனக்கு தெரியாதே அப்படியா எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க கூடாதா தெரியும் உனக்கு ஏமாத்தி ஏமாத்துறான் உன்னைய கஷ்டம் துன்பம் வரும்போது பக்கத்தில் வர மாட்டான் உதவ மாட்டான் விஷயத்தில் உதவியே செய்ய மாட்டான் உங்ககிட்ட இருந்தால் திங்கத்தான் வருவானே தவிர உனக்கு உதவி செய்யவே அவனுக்கு மனசு வராது ஒரு பிரச்சனை இல்லை மாட்டிட்டா எங்கேயோ போய் ஓடி ஒழிஞ்சிடுவான் கடைசியில் நல்லா போது என்னம்மா பிள்ளைன்னு வருவான் அவனோட என்ன பழகிறது ஜாக்கிரதையாருங்க இருங்க அந்த மாதிரி பழக்கம் நமக்கு தேவையில்லை அந்த கல்ல சகோதரன் உறவு எதுக்கு நமக்கு வேண்டாம் எட்டு ஒம்போதாவதாக உன் குடும்பத்தை விட்டு உன்னை பிரிக்க முயற்சிப்பான் உன் மனைவிக்கு உனக்கு ஒரு பிரச்சனை வந்தால் உனக்கு புத்தி சொல்லி அந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்குறவன் தான் நல்ல நண்பன் உன் அப்பாவுக்கு உன் அப்பா உன்னை கண்டித்தா உங்கள் அம்மா உன்னைய சத்தம் போட்டால் உன்னைய ஒப்புரவாக்கி குடும்பத்தோடு வாழ வைக்கிறவன் தான் நல்ல சகோதரன் இவன் என்ன செய்வான்னா அதைவே பயன்படுத்தி பேனை ஈர பேனாக்கி பேனை பெருமளா பெ பெருமாளாக்குறான்னு ஒரு பழமொழி மாதிரி சின்ன விஷயத்தை ஊதி 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 பெருசாக்கி குடும்பத்தையே கடுத்துடுவான் குடும்பத்தையே பிரிச்சிடுவான் என்னடா அம்மா அப்பாவுக்கு கீழ் அப்படி சொல்லி அம்மா அப்பாவுக்கு விரோதமாக உன்னைய நடத்துவான் அம்மா அப்பாவோட சேர விட மாட்டான் அம்மா பேச்சு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்பாவை மதிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லுவான் உன் மனைவி சொல்லாததை உனக்கு சொல்லுவான் மனைவி உனைய தப்பாக நடத்துகிற மாதிரி நீ சந்தேகப்படுற மாதிரி உங்ககிட்ட சொல்லுவான் கண்ணால் பார்த்ததாக காதால் கேட்டதாக சொல்லுவான் நீ ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால அதை நம்பி உன் வீட்டில் சண்டை போடுவ பிரச்சனையாகும் அந்த பிரச்சனை பெருசாக்கி விடுவான் கோட்டு வரைக்கும் போயிடும் கொலையிலேயே முடிஞ்சிடும் உன்னை ஜெயிலில் தள்ளிடுவான் இந்த மாதிரி ஒரு மோசக்காரனா சூழ்ச்சிக்காரனா துரோகியாக உங்ககிட்டயே இருந்து உன்னைய கெடுப்பான் அந்த நண்பர்களை தவித்து விடுங்க அந்த மாதிரி ஆட்கள் தேவையே இல்லை ஒம்பது பத்தாவதாக சொல்லி முடிக்கிறேன் உன் உயர்வை பற்றி ச சந்தோஷப்படாமல் போராமைப்படுவான் உனக்கு ஒரு பட்டம் பதவி உனக்கு ஒரு உயர்வு ஒரு வசதி வரும்போது போராமைப்படுவான் அது உனக்கு தெரியாது மனசுக்குள்ளேயே ஒரு போராமல் இருக்கும் எப்படி ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்த உடனே அவன் முகநாடி காயின் முகநாடி வேறுபட்டது கூட பிறந்த அண்ணன் முக நாடி வேறுபட்டு அவனை குலையே செஞ்சிட்டானே அதே மாதிரி யோசேப்பு சொப்பனங்களை காணும்போது அவன் ஆசீர்வதிக்க நல்ல சூரியனாக வன்னிக்க வண்ணிக்கம்போது எல்லா நட்சத்திரங்களும் அவன் காலில் விழுந்த மாதிரி அவன் எனக்கு உயர்வு அவனுக்கு ஆசீர்வாதம் சொல்லும்போது இவங்க எல்லாம் போராமப்படுறாங்க நீ எங்கள் மேலே அதிகாரியாக இருக்க போறியோ நீ ஆளை போறியோன்னு சொல்லி அவனை ரொம்ப போராமப்பட்டு கொள்ளை குழியில் தூக்கி போட்டாங்க தாவீது வளர்ச்சி க வ கண்டு அவன் எல்லாம் தாவிது மேலே போராமப்பட்டாங்க இப்படி ஏச ஏசா மேலே யாக்கோப் மேலே ஏசா போராமப்பட்டான் எரிச்சல் பட்டான் கொள்ளை பார்த்தான் ஆரம்பத்திலேருந்து நடக்கக்கூடிய சம்பவமாக தானே இருக்குது இளையகுமாரே மனம் திரும்பி வந்துட்டான்னு மூத்தவனுக்கு சந்தோஷப்படாமல் அவன் ஏண்டா வந்தான் சேர்த்து துளையாமல் அப்பா அவனுக்கு கொளுத்தை கன்று அடிக்கிறாரு மோதத்தை போடுறாரு ட்ரெஸ்ஸை போடுறாரு ஆடல் பாடல் நடத்துகிறாரு கொண்டாட்டம் மகிழ்ச்சி போடாமல் வீட்டுக்குள்ளேயே போக அவனுக்கு மனசு இல்லை அதனால் நீ நல்ல வீடு கட்டினாலோ பைக்கு வாங்கினாலோ பொறாமல் பண்ணுவான் நீ நல்ல அழகாக இருக்கிறதே அவனுக்கு பிடிக்காது ஆனால் வெளியே சொல்ல மாட்டான் ஆகவே உன் உயர்வை பற்றி சந்தோஷப்படவே மாட்டான் மனசுக்குள்ளேயே அந்த குரோதத்தை வச்சுருப்பான் அதை நீ கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சு அவனை நீ அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு நல்லது இல்லாவிட்டால் அந்த பொறாமையே எலும்புரிக்கையாக கூடையே இருந்து குளித்து உண்டுற மாதிரி ஆயிரும் அதனால் உன்னுடைய உயர்வில் சந்தோஷப்படாமல் உன் உயர்வு வரும்போது ஏதோ குபீர்னு அவன் ஒரு அதிர்ச்சி அடைஞ்ச மாதிரி உன் உயர்வை பார்த்து சந்தோஷப்படாமல் அதிர்ச்சியாக இருக்கிறதும் போராமப்படுறதும் மனசுக்குள்ளேயே ஏண்டா நீ இதாக இருக்க நீ நல்லா தான் இருக்க எங்களுக்கெல்லாம் இப்படி இருக்கா உயர்வுக்கு அவன் உயர்வாக நினைக்காம சந்தோஷப்படாமல் பொறாமப்படுவான் நீ வண்டி வாங்கினாலும் ஒரு ட்ரெஸ்ஸு நல்ல ட்ரெஸ் போட்டாலும் நல்ல வசதியாக இருந்தாலே பிடிக்காது மனைவி புரிச்சே சந்தோஷமாக நீ இருக்கிறதே அவனுக்கு பிடிக்காது என்ன இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களே இவன் நல்லா இருக்கானே இவன் குடும்பம் நல்லா இருக்கேன் நல்ல வீட்டில் இருக்கானே எல்லாமே அவனுக்கு பொறாமையாக தான் இருக்கும் அவனுக்கு பிடிக்காம தான் இருக்கும் ஆனால் அவன் கூட பழகிட்டே ஃப்ரெண்டுன்னு பழகிட்டே இருப்பான் அதனால் அந்த குறுகுனை புத்தி இந்த முட்டா புத்தி கோல் சொல்கிறது இந்த மாதிரி சகோதரர்களை கல்ல சகோதரர்களை அடையாளம் கண்டுக்குங்க பக்க வழியாக நுழைஞ்சிருப்பாங்க உன்னோட நல்லவன் போல் பழகுவாங்க அதனால் கள்ள சகோதரனை அறிந்து கொள்ள பத்து விதமான அடையாளங்களை இன்றைக்கு நீங்கள் புரிந்து பொல்லாத காரியங்களை விட்டு விலகி மனசரி குறித்து எச்சரிக்காருங்கன்னு சொல்லி ஆண்டவர் இயேசு நம்முடைய சீடர்களுக்கு ஊழியத்துக்கு போகும்போது சொன்ன அறிவுரைப்படி நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம் முன்னாடி பத்து காரியத்தை நல்ல சகோதரை பற்றி சொன்னேன் இப்போ கள்ள சகோதனை பற்றி சொல்லியிருக்கேன் இது எல்லாமே ஒன்று குறிஞ்சி ஏழா அதிகாரத்தில் கட்டுறல்ல நானே சொல்லுகிறதாவதுன்னு என் அபிப்பிராயத்தை சொல்கிறேன்னு பவுன் சொன்ன மாதிரி இந்த விஷயங்கள் முழுவதும் உபதேச காரியங்களில் ஆவிக்குரிய காரியங்களில் இந்த வகையில் நூற்றுக்கு நூறு இல்லாமல் என்னுடைய அனுபவ ரீதியில் கண்ட ரீதியில் என்னுடைய அனுபவத்தில் நான் கண்டது கேட்டது அடைஞ்சது உலக பிரகாரமான ஆலோசனைகளாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் உபதேசமாக கட்டளையாக இல்லை நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இந்த வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் பார்த்து அடியனுக்காக பிரியப்பட்டு ஜபிக்கிறதுனால அன்பினாலே இந்த ஆலோசனைகளை நான் கொடுக்குறேன் இதை நீங்கள் எடுத்துக்கொள்வதும் புறக்கணிப்பதும் உங்களுடைய காரியம் கத்தர் நம்மை பொல்லாத சகோதரிலிருந்து கெட்ட சகோதரிலிருந்து கள்ள சகோதரிலிருந்து காப்பாராக ஆமேன்